விருதுநகர் நேயர்களுக்கு ஆனந்திபாளையம் நண்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட். இது டிஃபன் கூட நம்ம செஞ்சுக்கலாம். கேழ்வரகு மாவுல முருங்கைக்கீரை சேர்த்து ஒரு ரொட்டி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபனா இருக்கும். ஏன்னா கேழ்வரகு மாவு சொல்லவே வேண்டாம், உடம்புக்கு வந்து ரொம்ப சக்தியை கொடுக்கக்கூடியது. முருங்கைக்கீரை, அயன் ஆட்டோமேட்டிக்காக, அது கூட வெங்காயம், ஜீரகம் எல்லாம் சேர்த்து நம்ம ரொட்டி தயார் பண்ண போறோம். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம், முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கோம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், வத்தல் கிள்ளி வச்சுருக்கோம், ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கோம், கருவேப்பிலை எடுத்திருக்கோம், தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொட்டி தட்டுற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். எப்படி பிசைறதுன்னு பார்க்கலாம். இப்போது மாவை இதில் போட்டுக்கலாம். அது கூட தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை இதில் போட்டுக்கிறோம். வெங்காயம் போட்டுக்கிறோம். வத்தல் சேர்த்துக்கிறோம். அது கூட ஜீரகம் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது கொஞ்சமாக போட்டாலே நல்லா அந்த கீரை வெங்காயம்லாம் சேர்க்குறனால நல்லா கொஞ்சம் நல்லாவே ரெண்டு மூணு ரொட்டி செய்கிற அளவுக்கு வரும். அதனால் மாவு கொஞ்சம் பார்த்து போட்டு பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது தாராளமாக ரெண்டு ரொட்டி பண்ணுற அளவுக்கு வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுவும் நல்லெண்ணெயில் நம்ம சுட்டு எடுக்கணும். தவாவில் போட்டு நல்லெண்ணெயில் சுட்டு எடுத்தோன்னா இது ரொம்ப ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியது. எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுக்காது டைஜஷனுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டிஃபனுக்கும் செஞ்சுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றலாம். அந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி வரும். இப்படி பிசைஞ்சு வச்சுக்கணும். இது ரொட்டி தட்ட அளவுக்கு வரும். இந்த மாதிரி இருக்கும். எடுத்து நம்ம கொஞ்சம் கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒட்டாமலே வந்துடும். இது மாதிரி தான் நம்ம வந்து தவாவை போட்டு எடுக்கணும். இப்போ நம்ம தவாவை போட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணணும். நல்லா இப்படி கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா கையில் ஒட்டவே ஒட்டாது, நல்லா வரும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கல்லை நம்ம இதை போடுறோம். போட்டுட்டு இந்த மாதிரி கையை வச்சு நம்ம அதை நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ஒட்டாது, எதுவுமே செய்யாது, நல்லாயிருக்கும். அவ்வளோ டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இது இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் பண்ணலாம் இது. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுறோம். நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம போட்டுக்கலாம். குட்டியாக வேணால் குட்டியாக போட்டுக்கலாம், பெருசாக வேணால் பெருசாக போட்டுக்கலாம். இப்போ இதை ரெண்டு தடவை திருப்பி போட்டு நம்ம எடுக்கணும். அது ரோஸ்ட் ஆகட்டும் நல்லா ஒரு பக்கம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா எல்லா பக்கமும் ஒன்று போல் நல்லா வெந்துடும். ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நம்ம எடுத்துட்டோம். இந்த ரெண்டு பக்கமே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்கள், ரெண்டு பக்கமும். ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒரு ஹெல்த்தியான கேழ்வரகு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது மாதிரி மற்றதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை சேர்த்த கேழ்வரகு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்னு எதுவுமே தேவையில்லை. தேவைப்பட்டால் நாட்டு சக்கரை வச்சுக்கலாம், தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். டேக் கேர். பை பை. Thank you.